சிறு வயசு 20 வயசு 25 வயசு பகவான் ரமண மகரிஷி ஒரு ஒரு குரூப் வருது பட்டப்பட்டையா நாமம் போட்டு விடுது உட்காந்து தனியா அரைச்சு குங்குமத்தை இது பண்ணி நாம கிட்டியா அரைச்சு ஐயங்கார வேஷம் போட்டு பாக்குது இன்னொரு குரூப் வருது சில நாட்கள் கழிச்சு பட்டப்பட்டையா சிவபெருமான் மாதிரி அடிச்சு பாக்குது இன்னொரு குரூப் வருது ஒரு 100 வத்தியை ஏத்தி அப்படி வைக்குது ஒரு குடும்பமா வர்றாங்க யாரோ யோகி பரட தலையோட சித்த புருஷர் இருக்காருன்ட்டு நாலு தேங்காய் உடைச்சு அப்படியே அந்த தண்ணி அவர் தலையில அப்படியே அபிஷேகம் நிஜமா அபிஷேகம் என்ன பகவானே இதெல்லாம் உங்களுக்கு வரைக்கலையா அப்படின்னு கேட்டா எப்படி வரைக்காம இருக்கும் இதுவாது பரவாயில்ல ஒருத்தன் வந்து பச்சை மிளகாவை அரைச்சி தடவுறான் அம்மிக்கல்ல வச்சு எதிர்க்க உட்காந்து நாலு பேரா பகவான் ஆயிட்டாரு சித்தர் ஆயிட்டாரு இவருக்கு உடம்பு எரியக்கூடாதுன்னு தடவுறான் எரிஞ்சுதான் ஐயோ தீ பிடிச்சு எரிஞ்சது உள்ள கர்த்தா அழிந்தால் உடல் உயிர் போறதெல்லாம் வந்து நல்லா வந்து காமெடியா இருக்கும் கண்ணாடி அதை சதா நிரூபித்து கொண்டிருக்கிறது கண்ணாடியில ஒரு அப்படியே கொழுந்து விட்டு எரியிற தீய காமிங்க தீயினால கண்ணாடி மறைஞ்சு போயிடுமா விளக்கம் தன்மை ஓனர்ஷிப் கொண்டாடிடுமா அந்த பிரதிபம் ஐயோ இந்து மாத்திரம் நாட் அலவுடுன்னு வருமா ஓனர்ஷிப் டைஸ் நான் உதிக்கும் இடத்தில் உணர்ச்சி தாங்க தெரியும் உங்களுக்கு அற்புதமாக வந்திருக்கிறீர்கள் அருண் அற்புதமாக வந்திருக்கிறீர்கள் அற்புதமாக இருக்கிறது உங்கள் எல்லோரையுமே பார்ப்பதற்கு ஆனந்தமாக இருக்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமா சொல்றேன் நான் உணர்ந்ததுலேருந்து நேரவே ஃபர்ஸ்ட் சொல்ல விட மாட்டாங்க ஆன்ம ஞானத்தை சிறு வயசுலேருந்து நான் சொல்றேன் 12 வயசுலேருந்து வீட்டில் குடும்பத்திலேயே ஆரம்பிப்பேன் முடியாது என்ட்ரியே கிடைக்காது நோ 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 எதை வளர்ற போப்பில்ல அப்படின்வாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரியவனா வாலிபனா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எல்லாத்துலயும் எல்லாரும் நம்மளுக்கு என்ன இந்த இவன் உள்பாக திரும்பினவனுக்கு மாத்திரம் பாத்தீங்கன்னா தன்னை படம் போடுறதுக்கு எல்லாத்தையுமே உபயோகிச்சுப்போம் எப்படி மகாத்மா காந்தி சும்மா அரசியல் வந்து அரசியல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது சும்மா அது சைட்ல கிடைச்சது புரியுதுங்களா வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்து குயின் எலிசபெத் வரைக்கும் கூப்பிட்டு அவருக்கு தேநீர் விருந்து கொடுக்குற லெவலுக்கு உலக மகா மரியாதை யாருக்கு ஒரு ஒரு சாதாரண இந்திய அரை நிர்வாண பக்கிரிக்கு அத போல இங்க வந்து பொருள் இழப்பு பெருசு இல்லை உள்ளுக்குள்ள நான் அழிஞ்சு அந்த உணர்ச்சிக்கு தனி இருப்பு இல்லை அதனால எழுந்த எண்ண கூட்டங்களுக்கு அடியோட அங்க இடம் இல்லை அப்படின்னு ஒரு சொரூப சுகம் செதிகம் பாருங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாருமே உலகத்தையே இழக்கலாம் ஆன்மாவை இழந்து விடக்கூடாது தன்னை அறிவலை இழந்து விடக்கூடாது மயில்கல் இதுதான் அருண் நீங்க கேட்ட கேள்வியில என்ன மயில்கல் உணர்ச்சி வரதான் காத்துக்கிட்டு இருக்கணும் உணர்ச்சி மயமா நீங்க ஆனீங்கன்னா உணர்ச்சி மயமா ஆனவன் 5 கோஷங்கள் தானே ஆகுது அதுல முக்கியமா உடம்ப பிடிச்சுக்கிட்டு வருது அது அதானே சொன்னேன் ஸ்தூல உடம்பு அதனுள் உறையும் உயிர் போல அருணின் உயிர் போல அவருடைய சுவாசம் அவருடைய ஆணன்ற தன்மை அப்படின்றதெல்லாம் ஸ்தூல எக்ஸாம்பிள் ஆனா உள்ள கொடையறவன் இவன் தான் இவன் தனியா படம் போட்டு தனியா இதே பிரபஞ்சத்துல வளர்த்திட்டு வரான் இவன் இந்த மாதிரி ஒரு பிறவியில வரும் பொழுது அவனுக்கு உணர்ந்தவரும் வந்து பக்கத்துல வந்து தம்பி கொஞ்சம் உள்ள பாரு நீயே இல்ல பாரு அப்படின்னு சுட்டி காமிச்சிட்டாரு நானே இல்ல பாரு அதுக்கப்புறம் தானே உன்னுடைய உணர்ச்சி அது விளக்கம் தன்மை எப்ப இருந்துகிட்டே இருக்க நீ எதுக்கு கர்த்தாவா வர இந்த இந்த இடத்துக்கு பொய்யான இடத்துக்கு எதுக்கு நீ கர்த்தாவா வர என்னுடைய உணர்ச்சி என்னுடைய காவம் என்னுடைய பிரச்சனை என்னுடைய பொருள் என்னுடைய குடும்பம் என்னுடைய தேசம் அடா நீயே இல்லப்பா அப்புறமா தான் என்னுடைய சோ அங்க கர்த்தத்துவம் எப்பேற்பட்ட விஞ்ஞானம் பாருங்க விஞ்ஞானம் கிடையாது சத்பொருளை உடனடியாக நொடி பொழுதுக்கும் குறைவான காலத்தில் சடார் நானே இல்லை கண்ணாடியில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு கண்ணாடி எரிஞ்சு போயிடுமா நல்லா தெரியும் உயிர் போறது தெரியும் ஒளி போனது தெரியும் எங்க மனம் அழியிறதுன்னா என்ன அர்த்தம் சத்தமே இல்லைன்னு அர்த்தம் ஏன் அது சுகமான நிலையா கஷ்டமான நிலையா அதுக்கு முன்னாடி தான் ஏகப்பட்ட ஆர்குமெண்ட் பேசிந்தியே உணர்ச்சி மயல்ல கொந்தளிச்ச ஒண்ணுமே இல்லாம இருக்கேன் இப்ப சுகிக்கணும் இல்ல
அதை இனம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்காத அளவுக்கு போயிட்டோமா இல்லையா? நம்ம இந்த அஞ்சு கோஷங்கள்ல உருண்டு 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 போயிட்டோமா இல்லையா? ஒரு ரெண்டு வயசுக்கு இருக்கிற குழந்தை ஓயாம காமிச்சுக்கிட்டே இருக்கு, ஸ்தூலமான கண்ணாடி காமிச்சுக்கிட்டே இருக்கு. பிரதிபிம்பம்பா, சகலமும் டூயர் இல்லாத பிரதிபிம்பம்பா, ஒரே டூயர் இருப்பான்ப்பா. அவன் வெளில வர மாட்டான்பா. இது ஏன் வந்ததுன்னா தெரியாம பிடிச்சது, நேத்தி வரைக்கும் பிடிச்சிருந்தது, அதனால இன்னைக்கு வருது. காத்தால வரைக்கும் பிடிச்சிருந்தது, மத்தியானம் வந்துடுச்சு. போன ஜென்மம் வரைக்கும் பிடிச்சிருந்தது, இது இந்த ஜென்மமா உட்காந்துகிட்டு இருக்கு. எப்பதான் முடிக்க போறோம் கதைய? ஏதோ ஒரு தருணம் இல்ல, அதுக்கேத்த மாதிரிதான் உணர்த்தத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப உபயோகிச்சுக்கலன்னா அருண் கேமராக்கு வாங்கோ. இது விளங்குச்சா? டூயர் இல்லப்பா. உன் உடம்புல இருக்கிற பெயர், உணர்ச்சி, இதெல்லாம் நான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எடுத்த எடுப்புல உடம்போட டிட்டாச் ஆயிடுங்க. ஸ்தூல உடம்பு, அதுக்கு பின்னாடி நடக்கிற சுவாச இயக்கங்கள், நேத்தி கூட ரேணுகா தேவி வந்து கொஞ்சம் படபடப்பா இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் ஃபஸ்ட்டு உடம்பை ஃபஸ்ட்டு டீல் பண்ணிங்க. ஸ்தூல உடம்பு, உயிர், சுவாசம், அப்புறம் எண்ண ஓட்டங்கள். அதுக்கும் என்ன நீ பெரிய அற்புதமா பேசினாலும் உள்ள ஆர்கியூ பண்ணாலும் பேசுறதுனே இல்லைங்க. அதனால மௌனம் தான் நம்ம சொல்லுவோம், அங்கேயும் சைலன்ஸ் பண்ணணும். அப்புறம் உணர்ச்சி அச்சலந்தான்ப்பா. கண்ணாடி வந்து விளங்குவதற்கோசரம் உன்னுடைய பிரதிபிம்பம் வந்து டவல் எழுந்து வெளில வரலாது, அது இருந்துகிட்டே இருக்கு. நீ தான் பொய்யன். ஒரு செங்கன் முன்னாடி பிரதிபலிப்பே அற்ற ஆன்ம பொருளாக இருந்தாய், இப்பொழுது உன்னுடைய தனி இருப்பு, உன்னுடைய பிரதிபலிப்பு உனக்கே தெரிகிறது என்றால் அது கூட அது கண்ணியமா நடக்கல. அதுக்குதான் அந்த கண்ணாடின்றது ஒரு உதாரணம். அதே போல இங்க தனி கர்த்தா, கர்த்தாவினால்தான் பழைய வாசனைகள் இங்கு செல்லுபடி ஆகிறது. பகவான் மூன்று வினைகளுக்கும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. வினை முதல் நாமாயின் வினை பயன் தூய்ப்போம், வினை முதல் யார் என்று வினவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கர்மம் மூன்றும் கழலும் சித்தமா முக்தி நிலை. இது சித்தமா இருக்கு முக்தி நிலை. வினை முதல் நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நானோ என்னுடைய குரூப்ல ஏதான் ஒண்ணு இருந்ததுன்னா, அதாவது அந்த மாதிரியான உணர்ச்சிக்கு, தேவை உணர்ச்சிக்கு, அதுக்கு வேலை பண்ணாம இருக்கக்கூடாது. பணம் வேணும், ஆனா எனக்குன்றது ஒண்ணும் இல்லாம பண்ணணும். இல்ல வச்சுக்கிட்டேன்னா அதுக்கேத்த உபத்திரவம். எனக்கு பணம் வேணும்னு கிளம்பினேன்னா அடிவா தான் இருக்கு. எந்த லெவல்ல எந்த வார்த்தையால பின்னுகின்றாயோ, எந்த உடலில் பற்றி கொண்டு உடல் மூலமாக உழைத்து நான் அடைந்து விடுவேன் என்று நான் பாவம் கிளம்புகிறதோ, உடலால, பௌதிக உடலால, சூக்கும உடலால, அறியாமை உடலால, எந்தெந்த உடல்ல எந்தெந்த அளவுக்கு நான் பாவம் கர்த்தாவாக இருக்கிறதோ அதுக்கேத்த அடி உத துக்கம். மொத்தத்துல துக்கத்தை தவிர நான் பாவம் எதுவுமே கொடுக்காது. அதனாலதான் பகவான் என்ன பண்ணார், அற்புதமா அந்த முதல் இதுலயே சொல்லிட்டார். நான் யார் விசாரத்திலேயே சகல ஜீவர்களும் துக்கமின்றி சுகமாக வாழ விரும்புவதாலும், அந்த சுகத்திற்கு பிரியமே காரணமாக இருப்பதாலும், அந்த பிரியத்தை தினம் தூக்கத்தில் தான் அனுபவித்துக் கொண்டிருப்பதாலும், அப்பேற்பட்ட யதார்த்தமான தன் சுபாவமான சுகத்தை சந்தேக விபரீதங்களின்றி அடைய தன்னைத்தான் நான் ஒதிக்கும் தானத்தை அடைந்து நின்று கரைந்து கலந்து கர்த்தாவை ஒழித்து உணர வேண்டும். வேற ஒண்ணுமே கிடையாது ஆன்மீகம் இவ்வளவே. சோ கர்த்தா கர்த்தா கர்த்தா, நேரடியாக உன்னுடைய உணர்ச்சி அருண், உனக்கு ஏற்படுற உணர்ச்சி வந்து அருணுக்கு ஏற்படுகின்றது. அருணுடைய நானுக்கு, அருணுடைய என்னைக்கு, என்னால், என்னுடைய அந்த ஆளுங்க பின்னாடியே ஜென்டலா நின்றேன்னா வேலையை பண்ண உணர்ச்சி என்றவுக்கு பண்ண உணர்ச்சியில வந்து ஏத்த இறைவு அதை வந்து மால்டன் பண்றது கூட கிடையாது. என்ன எல்லாம் பழசு, ஆனா கர்த்தாவை கொள்றது நம்மளுக்கு மொத்தம் இது. வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம், திருப்பி ரிஜிஸ்டராகும். எனக்கு இது வந்துடக்கூடாது நீ கிளம்பினேன்னா எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிரச்சனைகளை என்னுடைய வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம்.
சோ அங்க அது கிடையாது. வினை வினை முதல் நாமாயம், வினை முதல் நீயா, இனியா டூயர் நெவர் அவன் நன்றி அணுவும் அசையாது. அதனால்தான் இப்போ தாய்மான் அவர்தான் பார்த்தோம், மௌனமான மோன பண்புன்றையருடைய அந்த பண்புக்கே தான் சிந்தை இல்லை, நான் என்னும் பான்மை இல்லை, தேசம் இல்லை, காலம் இல்லை, திக்கும் இல்லை, ஆதி இல்லை, நடுவும் இல்லை, ஆந்தம் இல்லை, அகமும் இல்லை, புறமையும் இல்லை, என்னப்பா எவ்வளவு இல்லைப்பா, அனைத்தும் இல்லை, இல்லை இல்லை இல்லாததும் அல்ல, எல்லாம் விழுங்கும் சுரூபமாக. அப்படின்னா என்ன, வெறும் கண்ணாடி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு, விஸ்வத்தையே காமிக்கிற கர்ணாடி போல இருக்கு, எழுந்து வந்து காமிக்கல. அதுல இவைகள் ஜடங்கள், அனைத்தும் ஜடங்கள், நம்ம உணர்ச்சி முதற்கொண்டு. ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல பேரறிவு பேரறிவு பேருணர்வாக இருந்தவன் நாம், அதுல திடீர்னு நம்மளே வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம், உடனே இதுக்கு ஓனர்ஷிப். அதனாலதான் எல்லாத்தையும் போடுங்க. அதால எழுந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் டூயர் ஓனர் பெர்ஃபார்மர் எக்ஸிக்யூட்டர் வாட் எவர் யூ கால் கர்த்தா, தனி கர்த்தா பிரபஞ்சத்தில் இல்லை, தனி உயிரே இல்லை. ஆனா சாக்கு பிடிச்சுக்குது, பழகினது. எப்படி சாக்கு பிடிச்சது, நிறைய உடம்புகளை நானும் பாவிச்சு வந்ததுனாலதான் இந்த கண்டினியூ ஆகுது இந்த ஆட்டம். இந்த ஆட்டத்துக்கு இப்ப வந்து யூ ஆர் புட்டிங் ஸ்போக்ஸ். அவ்வளவே அற்புதமான நெறி இது. இதை அனைவரும் ஆட்படுங்கள்.